வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல், அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிரடியான அதிர்ச்சிகரமான தகவல் கிடைத்திருக்கிறது. வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல், திமுக ஆட்சிக்கு இடியாய் விழுந்த செய்தி, எல்லாம் நாசமா போச்சு என்று கதறும் ஸ்டாலின். அதாவது பாத்தீங்கன்னா, இப்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்னவென்றால், பள்ளிக்கூடத்துக்குள்ள போயிட்டு அதாவது பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்திற்குள் போய் ஒரு மாணவனை யார் வெட்டியிருக்கிறார்கள், எப்படி நடந்தது என்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சமுதாயத்துக்குள், கட்சிக்குள் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் ஜாதியை அடிப்படையாக வைத்து இது போன்ற பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது அனைத்தும் நடக்கும் பொழுது முதல்வர் ஸ்டாலினோ இல்ல கல்வித்துறை அமைச்சரோ என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு மாணவன் ஒரு மாணவர்கள் வெட்டும் பொழுது அருவாளை உள்ளே கொண்டு வருவது, வெட்டுவது, குடிகாரத்துக்கு இதாகுவது, குடிப்பழக்கங்களை கற்றுக்கொள்வது, போதைப் பொருளுக்கு அடிமையாகுவது என்று பல விஷயங்களில் மாணவர்கள், இளைய தலைமுறைகள், இளைஞர்கள் அடிக்ட் ஆகி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு என்ன பதிலளிக்க போறார்? பள்ளிக்கூடத்தில் படிக்கும் இளைய சமுதாயங்கள் இது போன்ற விஷயத்துக்குள் மும்முரம் காட்டி ஆர்வம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இதற்கான காரணம் என்ன? யார் இதற்கு முதன்மை காரணமாக இருக்கிறார் என்பது பல கேள்விகளாக நம்முடைய கணேசன் அவர்கள் கேள்வியில் எழுப்பியிருக்கிறார். முக்கியமாக திமுகவின் ஆட்சியை, அதாவது திமுக கட்சியவே இல்லாமல் மட்டும்தான், திராவிட மாடல் இல்லாமல் போனால் மட்டும்தான் தமிழகம் மீண்டும் நன்றாக மாறும். அது வரைக்கும் தமிழகம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள் செல்லும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. முக்கியமாக இந்த ஒரு ஜாதிய அடிப்படையாக வரக்கூடிய பிரச்சனையை வைத்து பார்க்கும் பொழுது திராவிட மாடலை ஒழிக்க வேண்டும் என்பது பல நபர்கள் போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய திட்டமாக தான் இருக்கிறது. ஏனென்றால் திராவிட மாடலை ஒழிப்பதற்காக இங்கே பல நபர்கள் ஜாதியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசியல் கட்சிகள். இது போன்று இருப்பதால் அவர்கள் மொத்தத்தையும் முடிக்க வேண்டும் என்பதுதான் பெரிய நோக்காக இருக்கிறது. அதாவது இனம், மொழி, ஜாதி அனைத்தையும் ஒழிக்க வேண்டும் என்பது இங்கு அதிகப்படியான நபர்களின் உறுதியாக இருக்கிறது. ஆனால் இதற்கு ஒழிக்க முடியும் என்பது நான் சாத்தியமற்ற ஒரு காதலியமாக தான் இருக்கிறது. இதையடுத்து இப்போது பள்ளியில் நடந்த இந்த ஒரு பிரச்சனைக்கு அதிகப்படியான நபர்கள் வெட்டினது யார், வெட்டு வாங்கினது யார் என்ற ஒரு பிரச்சனை ஏற்படும். இதையடுத்து அவர்கள் வெட்டு வாங்கினவர்கள் உயர்ந்த நபராக இருக்கும் எனில் அவர்கள் மீது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதி பார்ப்பார்கள். கண்டிப்பான முறையில் இதுதான் நடக்கும் என்பது நம்முடைய கணேசன் அவர்களின் வெளிப்படையான விவாதமாக இருக்கிறது. இதனால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனால் உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்ற ஒரு விஷயத்தை இங்கே நம்முடைய கட்சிகளும் போலீசாரும் அனைவரும் இதில் ஈடுபடுகிறார்கள். இதில் என்ன ஒரு நியாயம் என்பது போல் அதிகப்படியான நபர்கள் கேட்கும் விதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது திமுக கட்சிக்கு மிகப்பெரிய இடியாய் வந்து விழுந்திருக்கிறது. ஏனென்றால் திமுகவின் ஆட்சி இது போன்ற விஷயங்களால் கூட கலைக்கப்படும். ஒரு மாணவனை வெட்டியிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் பள்ளிக்கூடத்துக்குள் சென்று வெட்டியிருப்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் விதமாக தான் இருக்கிறது. இதையடுத்து இது போன்ற செயல்கள் நடக்க மறுபடியும் செய்தால் கண்டிப்பான முறையில் இதற்கான அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? முக்கியமாக கல்வித்துறை அமைச்சர் இது போன்ற விஷயங்களை பார்க்காமல் இருக்கிறாரா என்பது போல் கேள்விகள் எழுப்பப்படும். அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் என்னதான் செய்கிறார்கள் என்ற பல்வேறு கேள்விகளில் நம்மளுடைய கணேசன் அவர்கள் எழுப்பியிருக்கிறார். இதை அனைத்திற்கும் திமுக அரசாங்கம் தான் காரணம் என்பது போலவும், திமுக அரசாங்கத்தை ஒழித்திட வேண்டும், கட்சி இல்லாமல் போயிட வேண்டும், திராவிட மாடலை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பது நம்முடைய கணேசன் கூறிய விவாதமாக இருக்கிறது. நாம் காத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் திமுகவிற்கு இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் என்பது மாற்று கருத்து இல்லை. இதனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்ய போகிறார்? எல்லாமே அவர் நாடாளுமன்றத்தில் இதனால் பிரச்சனைகள் ஏற்படும். கண்டிப்பான முறையில் தோல்வி தருவதற்கு இதுவே காரணமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் காத்திருந்தான் பார்க்க முடியும் என்ன நடக்கப் போகுது என்று. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையில் இருந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.